வெல்கம் டு ஸ்ரீ காயத்ரி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கும்பகோணம் கடப்பா. அஞ்சு கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன். ரெண்டு உருளைக்கிழங்கு, ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றாவே கட் பண்ணி உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு வேக விட போகிறேன். பச்சை பட்டாணி ஊற போட்டு வச்சுருக்கிறேன், அது ஒரு கப்பு அளவு எடுத்துருக்குறேன். இதையும் கழுவிட்டு பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கோடு சேர்த்து வேக விட்டுற வேண்டியதான். எல்லாம் ஒன்றாவே வெந்துடும். விசில் ரெண்டுலேருந்து மூணு விசில் நல்லா குழைவாக பருப்பு வெந்துடும், பட்டாணியும் வெந்துடும். இப்போ வந்து 10 நிமிஷத்தில் இது வெந்துடும். மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அதுக்குள்ளே அரைக்க வேண்டியதை எடுத்து வச்சுப்போம். அரைக்கிறதுக்கு ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், அதில் அப்புறம் 5-6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் காரமாக இருக்கணும், கம்மி பண்ணிக்கோங்க. சில பச்சை மிளகாய் காரம் கம்மியாக இருக்கும், அப்போ கூட எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் கசகசா, முந்திரி பருப்பு 4 எடுத்துருக்கிறேன், இஞ்சி 1 இன்ச் அளவு எடுத்திருக்கேன், சோம்பு 1 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்ல மைய அரைச்சிக்கணும். லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் மைய நல்லா அரைச்சிட்டேன். இப்போது குக்கரை திறந்து குக்கரில் பருப்பு எல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துருவோம். குக்கரில் பருப்பு நல்லாவே வெந்திருக்கு, உருளைக்கிழங்கும் வெந்திருக்கு. இதை அப்படியே 1-2 நசுக்கிக்கோங்க. கேரட் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கும் பட்டாணி மட்டும் பயன்படுத்தியிருக்கிறேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு காய வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இது தாளித்த பிறகு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கடப்பா வந்து இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், தோசைக்கும் சூப்பராகவே இருக்கும். அப்புறம் பொங்கலோட சேர்த்து சாப்பிட்லாம், அப்புறம் பூரியோட சேர்த்து சாப்பிட்லாம், சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட்லாம். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடப்பா. இந்த கடப்பா நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய உணவில் ஒன்று. இது வந்து கும்பகோணத்துலையும் சிதம்பரம் செய்யும் ரொம்பவே நிறைய செய்வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடப்பா. டெய்லிக்கும் நம்ம ஒரே மாதிரி செய்கிறதா இட்லி தோசை கொடுக்குறதுக்கு ஸ்பைட் டிஷ்ஷு வந்து தனித்தனி வேறு வேறு தொட்டுக்க கொடுத்தோம்னா பிள்ளைங்களும் சரி வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே பிடிப்பாங்க. நீங்கள் கடப்பாக செய்வீங்க, உங்கள் வீட்டில் செஞ்சுருக்கீங்க, சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. எப்படி இருந்ததுங்கிறதையும் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க சொல்லுங்கள். எனக்கு டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். இதில் வேக வச்ச பாசிப்பருப்பு பருப்பை எடுத்து போட்டு கலந்தாச்சு. அது கூடவே அரைச்ச தேங்காய் விழுது பேஸ்ட்டையும் போட்டாச்சு. அது தேங்காய் விழுதுனா அதில் வந்து நம்ம வந்து என்ன சேர்த்துக்குவோம், இஞ்சி, பெருஞ்சீரகம், கசகசா, முந்திரி பருப்பு, பொட்டுக்கல்ல சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு. எல்லோரும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. கண்டிப்பாக லைக்கும் கொடுங்க. நம்ம நீங்கள் கொடுத்த ஒரு லைக்கு கமெண்டு நான் இப்போ 500 சப்ஸ்கிரைப் தாண்டி போயிட்டுருக்கு. இது மேன்மேலும் வளரணும். இதை வந்து என் பொண்ணுக்காக தான் நான் இதை யூடியூப்பில் போடுறேன். அவங்க என் ஃப்யூச்சரில் இதை பார்த்து சமைக்கலாம். அதுக்காக தான் நான் நோட் புக்கில் எழுதுறதுக்கு பதிலாக யூடியூப்பில் சேவ் பண்ணுறேன். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்க்குற வயசு வர்றப்ப அவங்க படித்து பார்க்குறப்ப அவங்களுக்கு ஹாப்பி சந்தோஷப்படுவாங்க. நிச்சயமாக மறக்காமல் உங்களோட லைக்கு கமெண்டை கொடுத்துருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணவங்க லைக்கும் கமெண்டும் கொடுங்க. என்னோடய ரிப்ளை தான் நான் கண்டிப்பாக அனுப்புகிறேன்.
இது வரைக்கும் பொறுமையாக நான் செஞ்சதை பார்த்ததுக்கு ரொம்பவே ரொம்பவே நன்றி. இது மாதிரி நம்ம